நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் ஒன்றியத்தில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் ஊதிய நிர்ணயத்தில் திருச்சி மாவட்ட கல்வி அதிகாரியின் தவறான தணிக்கை தடையை நிவர்த்தி செய்ய வலியுறுத்தியும் ₹800 தொகுப்பு ஊதியத்தில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை வழங்க வலியுறுத்தியும் பணி வரன்முறை தகுதிகள் ஆணை மற்றும் தேர்வு நிலை சிறப்பு ஊதியத்தை அனுமதித்திடவும் இன்று மல்லசமுத்திரம் வட்டார தொடக்க கல்வி அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் சுமார் 30க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஈடுபட்டிருந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த மாவட்ட கல்வி அதிகாரி பாலசுப்பிரமணியம் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களிடமும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்ற நிர்வாகிகளிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு மாத காலத்திற்குள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொடுப்பதாக அளித்த உறுதிமொழியின் பேரில் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. போராட்டம் காரணமாக மதியம் வரை வட்டார தொடக்க கல்வி அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கோரிக்கைகள் நிறைவேற்றி தருவதாக மாவட்ட கல்வி அதிகாரி உறுதியளித்ததால் போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளோம். கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் ஜனவரி 3ஆம் வாரத்தில் தொடர் போராட்டங்கள் நடைபெறும் என்று கூறினார். இந்த போராட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உட்காந்து அதை நாம் பிரித்து 2 கடிதங்களை அதுக்கு தயார் செய்யும் 750 தணிக்கை தடையை நிவர்த்தி செய்ய தனியாக முகப்பு கடிதம் வேணும் என்று தணிக்கை தடையை நிவர்த்தி செய்யக்கூடிய சொல்லி கேட்கக்கூடிய கடிதம் தனித்தனியாக வேணும். மூத்தோர் நேரில் அப்படிதான் அமுதா அவங்க ஓய்வு பெற்றுட்டாங்க, அவங்க பணத்தை கட்டிட்டுறாங்க. பணத்தை தான் சார் நம்ம பேசுகிறப்ப அவங்க சொன்னாங்க தான் நமக்கு என்னென்னா ரொம்ப வருஷ பிரச்சனை வந்து நம்ம முடிக்கிறோம். இதில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்தில் ஒரு போராட்டம் ஒரு உண்ணாவிரதம் இப்படியே தொடர்ச்சியாக வந்து